மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை மேயர் அப்போது பேச முயன்றபோது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் குறுக்கீடு செய்ததால் பரபரப்பு நிலவியது. மாநகராட்சி கூட்டத்திற்கு தன்னை அழைப்பதில்லை என துணை மேயர் நாகராஜன் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி மற்றும் ஆணையாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் தொடங்கியவுடன் மேயரின் அருகே அமர்ந்திருந்த துணை மேயர் நாகராஜன் மாநகராட்சியில் நிதி பற்றாக்குறை நெருக்கடி அதிகமாக உள்ளதாகவும் 36 கோடி ரூபாய்க்கு மேலாக சொத்து வரி பாக்கி உள்ளதாகவும் கூறினார். சொத்துக்கள் ஏலம் விடும் நடைமுறை கைவிடப்பட்டதால் சொத்து வரி நிலுவையில் உள்ளது என பேசிக் கொண்டிருக்கும் போதே துணை மேயரின் பேச்சை நிறுத்துமாறு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் குறுக்கீடு செய்ததை அடுத்து அவர் பேச்சை நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. துணை மேயர் பேசும்போது மாமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடாது என்ற மரபு இருக்கும் நிலையில் அதனை மீறி அவர்கள் செயல்பட்டதை மேயர் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்ததாக தெரிகிறது. கூட்டத்திற்கு பின் மாநகராட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணை மேயர் நாகராஜன் பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் மதுரை போன்ற நகரங்களின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது என்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கண்மாயை தூர்வாரி இருக்க வேண்டும் என்றும் கூறினார். பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை இவர்களுக்கு 6 மாதத்திற்கு முன்பே நான் கடிதம் வைத்திருக்கிறேன். அனைத்து கால்வாய்களையும் தூர்வார வேண்டும் என்று, அதை செய்வதில்லை. எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் அந்த துறை ரீதியாக செய்து இணைப்பை ஏற்படுத்துவதே இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. ஆகவே இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மதுரையினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் வைகை ஆறு. செல்லூரும் வைகை ஆறும் நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்கிறது. அந்த கால்வாய் கண்மாயிலிருந்து வரக்கூடிய உபரி நீர், அதிகப்படியான நீரை வைகை ஆற்றிலே கடத்துவதற்கான ஒரு திட்டமிடலை உடனடியாக செய்ய வேண்டும். பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் மதுரை போன்ற நகரங்களில் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பது மிகவும் வருந்தக்கூடியது. மாமன்ற கூட்டத்தில் பேசும்போது திமுக உறுப்பினர்கள் குறுக்கீடு செய்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், துணை மேயர் பேசும்போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டதாகவும் அதனை அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொழிலாளர் விரோத போக்கு, மக்கள் விரோத போக்கு என்று வரும்போது போராடுவது தங்கள் கட்சியினுடைய இயற்கையான வேலை என்றும் தெரிவித்தார். நான் வந்து மதுரை மாநகராட்சியில் இந்தந்த வழிகளில் இவ்வளவு ரெவன்யூ லாஸ் ஏற்படுது, வரிட்டு வரி உயர்த்துறோம், சுமப்பவங்க தலையிலே சுமையை ஏற்றுற மாதிரி இருக்குது. ஆகவே வருவாய் இழப்பிற்கான தடுப்பு நடவடிக்கைகள் ஆலோசனை தான். எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயற்கையான குணமான தொழிலாளர் விரோத போக்கு, மக்கள் விரோத போக்கு என்று வரும்பொழுது நாங்கள் போராடுவது எங்கள் கட்சியுடைய இயற்கையான வேலை. மக்கள் பிரச்சனை வரும்போது நாங்கள் மன்றத்தில் கிளப்புவது எங்களுடைய இயற்கையான வாடிக்கை. மதுரை தொழில் நகரமாக மாறினால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய துணை மேயர் நாகராஜன், வேலைவாய்ப்பு இல்லாததால் இளைஞர்கள் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தீய செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் வேதனையுடன் கூறினார். தன்னை எந்த ஆலோசனை கூட்டத்திற்கும் அழைப்பதில்லை என்றும் ஏன் என்று தெரியவில்லை எனவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மார்க்சிஸ்ட் கட்சி துணை மேயர் நாகராஜனை திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பேச விடாமல் தடுத்து ஜனநாயக குரல் வலையை நெரிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே நாளுக்கு நாள் மோதல்கள் வலுத்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது.